ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள். யூஷுவல் வேலைகள் முடிஞ்சிச்சு. நம்ம வீட்டில் அக்கா 3 weeks கிட்டத்தட்ட வர முடியல, வரலன்னு சொல்ல மாட்டேன், வர முடியல. ஏன்னா நிலமை அப்படி, அவங்க ஹஸ்பண்ட் இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ பட் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இங்கே வேலை ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஆனால் லக்கிலி இன்றைக்கி அவங்க பொண்ணு வந்து எனக்கு நல்லா வீடெல்லாம் தொடச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னோடய வேலை நான் பார்த்துக்கிட்டேன். அந்த பாத்ரூம் கிளீனிங், டஸ்டிங், அது எல்லாமே முடிஞ்சிச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேஷுவல் சிட் சாட், லைஃப் அப்டேட், வீட் அப்டேட் நம்மளோடது கேட்டிருந்தீங்க, அந்த அப்டேட்டும் நான் இன்றைக்கி கொடுக்குறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு ஜஸ்ட் ஒரு கேஷுவல். இது வ்ளாக்ஸ் வந்து சூப்பர் சூப்பர் வ்ளாக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், பட் இந்த எடிட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டிலருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த வீக்கே, இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ எதனால அப்படி என்ன நடந்துச்சு ஹாப்பி ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னீங்கனாக்கா, இந்த வாரம் எனக்கு எந்த மாதிரி பேட் நியூஸ் வரலை, எந்த விதமான நெகட்டிவ் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, ஹர்ட் பண்ணுற மாதிரி, இமோஷ்னலாக டார்ச்சர் பண்ணுற மாதிரி எந்த விதமான இன்சிடென்ட்ஸ் எபிசோட்ஸ் நடக்கலை என்னோட ஃபேமிலியில், என்னோட சர்க்கிளில் நடக்கலை. ஸோ குட் நியூஸ் வந்தால் தான் ஹாப்பியாக இருக்கணும்னு இல்லை, நல்ல விஷயம் நடந்தால் தான் ஹாப்பியாக இருக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி எந்த விதமான பேட் இது நடக்கலை, ஸோ ஹாப்பி. ரெண்டாவது, 3 வேளை நல்லா திருப்தியாக சாப்பாடு கிடச்சிச்சு. பசிக்கும் போது தட்டில் சாப்பாடு இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நல்லா தூங்கினேன். ஸோ அதுவே நிம்மதி இல்லைங்களா, நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அந்த இதுவே எனக்கு ஹாப்பி. சரி ஓகே. ஸோ இதெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு என்னோடய வீக். அதுக்கப்புறம் நம்ம வந்து மைசூர் ட்ரிப் போயிருந்தோம். நம்மன்னு இருக்கும் போது நானும் பசங்களும் மட்டும், ஹஸ்பண்ட் வரல. ஸோ இது வந்து எங்களோடது ஃபர்ஸ்ட் மதர் அண்ட் சன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் டே அவுட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா டே அவுட்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஊருக்குள்ளே, பெங்களூருக்குள்ளே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் ஆஃப் த டவுன் ட்ரிப், தனியாக நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 days, 1 night and 2 days வச்சுக்கோங்களேன். ஸோ போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வ்ளாக்ஸ் கூட வந்துகிட்டே இருக்குது, அதனால தான் சூப்பர் சூப்பர் வ்ளாக்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ போன வாரம் என்னோடது எப்படி இருந்துச்சு அந்த வ்ளாக்ஸ் எல்லாம் கூட ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு கேஷுவல் சிட் சாட் அப்டேட்ஸ் தான். அது இல்லாமல் அக்காவோட பொண்ணுக்கு கல்யாணம் வேறு. ஸோ நம்ம ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் வேறு நடந்துகிட்ருக்கு, அது வேறு ஃபுல் ஜோஷு. ஸோ நிறைய வந்து அந்த த்ரில்லையும் நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த சண்டேக்கு அந்த கல்யாணமும் இருக்கு. ஸோ ஃபுல் ஃபேமிலியில் கல்யாண வைப் ஓடிட்டு இருக்கு. வேற என்ன ஸ்பெஷல்னா, மைசூர் போயிருக்கும் போது 1 இல்லை 2 பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னா, சூப்பர் நேச்சுரல், அன்நேச்சுரல், கரெக்டாக ஃபோன் வரும், ஃபோன் பேசியாச்சு. ஓகே. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த வாட்டி மைசூர் போயிருக்கும் போது 2 beautiful காட்லி டிவைன் எக்ஸ்பீரியன்ஸஸ் நடந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அந்த மைசூர் வ்ளாகில் நான் ஷேர் பண்ணலை, பேசலை, அதை பற்றி நான் டிஸ்கஸே பண்ணலை. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது என்னென்னா, சொல்லக்கூடாது, பேசக்கூடாது இல்லைன்னு இல்லை, எனக்கு வந்து ஹாப்பியாக நான் ஷேர் பண்ணுவேன். பட் என்னன்னா, இந்த மாதிரி எபிசோட்ஸ், இன்சிடென்சஸ் வந்து ஷேர் பண்ணும்போது நம்மளை ஜட்ஜ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து நேச்சுரல் கிடையாது, இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் காட்லி எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு அது ஓகேங்களா, உங்களுக்கு அது அப்படி நார்மலாக கூட தோணலாம். ஸோ அதனால தான் யோசிக்கிறேன். இப்போ வந்து ஹிந்தியில் ஒரு சேயிங் இருக்குது, மானோ தோ பகவான் ந மானோ தோ பத்தர். அதாவது நம்பனா கடவுள், நம்பலைனா ஜஸ்ட் ஒரு சிலை, கல். ஓகேங்களா. ஸோ எல்லாமே பிலீஃப் நம்ம இதுதான். ஸோ அந்த மாதிரி மைசூரில் நல்லா என்ஜாய் பண்ணதோடு சேர்த்து இந்த மாதிரி 2 beautiful எக்ஸ்பீரியன்ஸஸ் எனக்கு, 2 beautiful gifts நமக்கு கிடைச்சது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே. ஸோ வீடு அப்டேட் நான் கொடுத்துடுறேன். வீடு அப்டேட் வந்து இன்னொரு 6 months ஈஸி ஆகும். எதனால் ஆகும்னாக்கா, இப்போ வந்து ஒர்க் வந்து ஸ்லோவாக போய் கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆகி போச்சு. சிலரோ வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட், சிலரோ அதில் வந்து எங்களோட தான் இருக்கும். இப்போ எப்படின்னாக்கா, ப்ரையாரிட்டி வைஸ் ஃபினிஷ் பண்ணுறாங்க. ப்ரையாரிட்டி வைஸ்ன்னு இருக்கும்போது சில பேர் வந்து வேறு ஊரில் இருந்து வீடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சேனலைஸ் பண்ணி, ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ரோ ரோவாக ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரோ ஃபினிஷ் பண்ணும் போது பேட்ச் பேட்சாக அதுக்கான ப்ளம்பிங் ஒர்க், அதுக்கான ரோ
ரோட் ஒர்க், அதுக்கான எலக்ட்ரிசிட்டி வயரிங் எல்லாமே நம்ம இதுலேயும் வ்ளாக் வ்ளாக்னே வருது பாருங்கள். வேலை போயிட்டுருக்கு, ஒர்க் போயிட்டுருக்கு, பட் வேலை முடியணும்னு இருக்கும் போது ஈஸியாக சி பில்டர் வந்து 3 மந்த்ஸ் சொல்கிறாங்க, அதுக்கு கூட 3 மந்த்ஸ் நாங்கள் போட்டுக்கிறோம். ஏன்னா ஈஸியாக ஆகிடும், 6 மந்த்ஸ் ஆகிடும், பார்த்தீங்கன்னா மார்ச் ஆகிடும். ஸோ அப்படி ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்துலேயே ரெண்டு வீடு எடுத்துகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் லோன் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு இஎம்ஐ கொடுக்கணும், ஸோ ரெண்ட்டு கொடுக்கணும், இஎம்ஐ கொடுக்கணும்னு இருக்கும்போது கஷ்டம். ஸோ கடவுள் புண்ணியத்தில் நமக்கு அந்த ப்ரெஷர் கிடையாது, அந்த ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ அந்த நமக்கு இங்கே வீடு இருக்குது, ஓகேங்களா, நம்ம ஒரே ஊரில் இருக்கும், ஸோ அந்த விதமான ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ பரவாயில்ல, ஸோ அதனால் நாங்கள் டென்ஷன் எடுத்துக்கல, ஸோ கூலாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக வீடாகட்டும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி சந்தர்ப்பம், அதாவது இந்த மாதிரி டிவைன் இன்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராஆர்டினரி எபிசோட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நம்ம லைஃப்பில் நிறையவே நடக்குது, டெய்லியே நடக்கும். ஆனால் நம்ம வந்து கவனிக்கணும், ஆப்சர்வ் பண்ணணும், ரிசெப்டிவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அது வந்து தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியும். முன்னாடியே தான் இருக்கானா, நம்ம வந்து கண்ணு மூடிட்டு இருக்கும்போது எப்படி தெரியும்? ஸோ ரிசெப்டிவாக இருக்கணும். ஸோ நிறையவே நடக்கும் நம்ம லைஃப்பில், நடந்துகிட்ருக்கு. சரி ஓகே, வேறு நான் ஒன்று அவ்வளோதான், ஒன்று இதுக்கு மேலே பெருசாக ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை, நிறையவே இருக்குது, அதெல்லாம் வ்ளாக்ஸ் ரூபத்தில் இனிமே வரும். ஸோ நம்மளோட டெய்லி வ்ளாக்ஸ், ட்ராவல் வ்ளாக்ஸ், கணபதி கணேஷ் விநாயகர் சதுர்த்தி வ்ளாக்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட வ்ளாகை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் பாருங்கள், நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போட போகிற வீடியோஸும் பாருங்கள். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ ஒன்றுமே சமைக்கலை இன்னைக்கு, நிஜமாகவே எனக்கு மூடே இல்லை சமைக்கிறதுக்கு. ஸோ பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கேன்டீனில் கூப்பன் கொடுத்து விட்டுட்டேன். எனக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும் ரைஸ் இருக்குது, தயிர் இருக்குது, சூப்பராக ஊறுகாய் இருக்குது, என் மாமியார் போட்ட ஊறுகாய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு குருமா இருக்குது, அம்மா கொடுத்த குருமா இருக்குது, சப்பாத்தி இருக்குது. ஸோ இதுவே நிறைய எங்களுக்கு கம்ஃபர்டபுள். ஸோ இதுதான் எங்களுக்கு இப்போ லஞ்ச், சாயங்காலமா ஏதாவது சூடா சமைச்சு சாப்பிடுவோம். எல்லாருக்கும் பிலேட்டட் விநாயகர் சதுர்த்தி விஷஸ், காட் பிளஸ் யூ, ஹாப்பி வீக்கெண்ட், வாழ்க வளமுடன். கரெக்டா சொல்ல எனக்கு சொல்லவே வராது, வாழ்க வளமுடன், தேங்க்யூ, பாய் பாய்.